வாழ்க்கை வந்து கண்டிப்பாக உறுதியாக இருக்கேன் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு. அவர் உறுதியாக இருக்கணும், அதான் நல்லது. அவர் உறுதியாக இருந்தால் தான் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நல்லது, ஏன்னா அப்போ தான் மாற்றம் வரும். நாம் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். சனாதன தர்மத்தை வேரறுக்க வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அரசு சின்ன கோபுரத்தை எழுத்தலாமானே. தமிழகத்தினுடைய அரசு சின்னம் கோபுரம் இல்லையா? அது உங்கள் ஊர் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். 1947-48 காலகட்டத்தில் ஓமந்தூரார் அவர்கள் கொண்டு வந்த கோபுரம். இந்த ஊருக்காரர் அதன் பிறகு முதலமைச்சராக வந்து 1950 காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய அரசு சின்னம் கோபுரம் என்று வந்தது. அப்போ சனாதன தர்மத்தை வேரறுக்க வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அரசு சின்னத்தை மாற்றணும். அது ஒத்துக்குவாரா முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒத்துக்குவாரா? சரி, ஒருவேளை ஒத்துக்கிட்டால் மாற்றி தான் பார்க்கட்டுமே, பார்க்கலாம். ஆனால் எதையுமே தெரியாமல் புரியாமல் படிப்பறிவு இல்லாமல் சுயபுத்தி இல்லாமல் சொல்புத்தி இல்லாமல் கேள்புத்தி இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிவிட்டு நான் பேசியது சரி என்று பேசும்பொழுது நான் என்ன கருத்து சொல்கிறதுன்னு, சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்று சொன்னால் அவருடைய அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போனால் எப்படி சொல்கிறாங்க? ஜம்புத்தீவோ பரதகண்டே அதெல்லாம் சொல்கிறாங்க, அதையும் எடுக்கணும். அவங்க வீட்டில் பண்ணுற கணபதி ஹோமத்தை எடுக்கணும். அவருடைய மச்சான் சபரீஷன் அவர்கள் திருச்செந்தூருக்கு போய் சத்ரு சம்ஹாரம் பண்ணுறாரு, அதை எடுக்கணும். ஏன் எல்லாத்தையுமே எடுக்கணும். சனாதன தர்மம் என்பதை முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே இடத்துல இதே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இங்கே வந்து பாசுரம் படித்தாராம், 30 பாசுரம் படித்தாராம் ஆண்டாள் முன்னாடி. அவருடைய பிறந்த மதத்தை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. திருப்பாவையில் இருக்கக்கூடிய 30 பாசுரத்தை இன்றைக்கி அதே 30 பாசுரத்தை தான் திருப்பதியில் வெங்கடாஜபலி பெருமான் அவர்களுக்கு பாடி எழுப்பி விடுறாங்க காலையில். அதே 30 பாசுரத்தை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இங்கே வந்து ஆண்டாள் அம்பையார் முன்பு பாடினாங்க, படித்தாங்க. இது எல்லாமே சனாதன தர்மம் தான். சனாதன தர்மத்தை பொறுத்தவரை இதில் வேறுபாடு கிடையாது. ஏன் இன்றைக்கி பெரியாழ்வார் அவர்கள் இருக்கக்கூடிய மண்ணில் வந்திருக்கோம் நாம். 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. 12 ஆழ்வார்களை நாம் அனைவருமே பூஜிக்கின்றோம், வணங்குகின்றோம், தத்துவத்தை படிக்கின்றோம். 12 ஆழ்வார்களில் பிராமணர்கள் எத்தனை பேர்னா 3 பேர், சூத்திரர்கள் 2 பேர் இல்லையா? அதில் மிக முக்கியமான ஆழ்வாராக இருக்கக்கூடிய ஆழ்வாரிலே முதன்மை ஆழ்வாராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவர்கள் பிராமணரா இல்லையே? திருமங்கை ஆழ்வார் அவர்கள் பிராமணரா இல்லையே? நாயன்மாரில் 63 பேர் இருக்காங்க. பிராமணர்கள் எவ்வளோ பேர்? 17 பேர். சத்திரியர்கள் 6 பேர். இவர்கள் சொல்லக்கூடிய வர்ணாசிரமம் இவங்க தப்பான ஒரு பொய்யை இவங்களே கிளப்பிவிட்டுருக்காங்க. ஸோ 63 நாயன்மார்களே நம்ம கடவுளாக கும்பிட்றோம், 17 பேர் பிராமணர்கள், மிச்சம் இருக்கக்கூடிய எத்தனை பேர்? மெஜாரிட்டி நான் பிராமின்ஸ். அதனால் சனாதன தர்மம் என்றாலே அது பிராமின், அது பிராமணர்களுடைய ஆதிக்கம் என்று 1949 திமுக பிறந்ததிலிருந்து அதற்கு முன்பு திராவிட கழகம் இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்றால் தயவு செஞ்சு ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுரம் இங்கே இருக்கு, நம்ம பின்னாடி தெரில சைடில் இருக்க கோபுரம், கோபுரம் அங்கே இருக்கு, அங்கே பாருங்கள். அந்த கோபுரத்தை தமிழ்நாட்டினுடைய அரசு சின்னமாக மாட்டிடலாம். அதனால் சனாதன தர்மத்தை பற்றி என்னென்னு தெரியாதவங்க புரியாதவங்க பேசலாம். தமிழகத்தினுடைய அரசு சின்னம் கோபுரமாக இருக்குது, அது ஒரு கோயில் கோபுரமாக இருந்தாலும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடியது சனாதன தர்மம், அதனால தான் கோபுரம் அங்கே இருக்கு. இது உங்களுக்கு புரியாது. எப்படி 2022 டிசம்பரில் நான் ஒரு பெருமை மிகுந்த கிறிஸ்தவன் சொன்னவருக்கு சனாதன தர்மத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? என்ன அருகதை இருக்கு? ஒரு திருமண விழாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று விட்டு இதை போன்ற சடங்கள்லாம் நடக்கக்கூடாது என்று சொன்னவருக்கு சனாதன தர்மத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? அதனால தான் நேற்று நான் சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை வேறறுப்போம் என்று சொல்லியிருந்தாலும் கூட முதல் கண்டன குரல் என் குரலாகத்தான் இருந்தது. இஸ்லாமியத்தை வேறறுப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாலும் கூட முதல் கண்டன குரல் என்னுடைய குரலாக இருந்திருக்கு. சனாதன தர்மத்தையும் அப்படித்தான் பார்க்கின்றேன். இது வாழடி வாழையாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அதனால் நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், திருப்பாவையிலிருந்து ஆரம்பித்து எல்லாம் பேசிக்கிறேன். எப்படி வந்து வேறறுப்பார்? அதனால் ஒரு பதில் சொல்லட்டும். இவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் புதிய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு திறப்பு விழாவிற்கு வரல, இதுதான் சனாதன தர்மங்கிறாங்க. திரௌபதி முர்மு அவர்களை ஜனாதிபதியை பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் பெண்மணியை
இந்தியாவுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதி மாளிகையில் அமர வைத்தோம் அல்லவா, நாட்டு மக்களாக சேர்ந்து, அது சனாதன தர்மம். ஏன் நீங்க ஓட்டு போடல? நீங்க தான் சனாதன தர்மத்தை வேறிருப்போம் என்று கிளையிருக்கக்கூடிய திமுக, திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதியான தேர்தலுக்கு ஏங்க ஓட்டு போடல? நீங்க ஓட்டு போட்டது பிராமணருக்கு தானே, நீ ஓட்டு போட்டது பிராமணருக்கு தானே. நான் ஜாதி பத்தி பேசுற ஆள் இல்லைங்க, ஜாதி அனைத்தும் சமம் என்று நினைக்கக்கூடிய ஆள் நான். இருந்தும் அவங்க சொல்றதுக்காக பதிலடிக்க சொல்றேன். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? யஸ்வந்த் சின்ன அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்? திரௌபதி முர்முக்கு ஏன் ஓட்டு போடல? திமுக காரங்க பிராமணருக்கு தானே ஓட்டு போட்டீங்க. என்ன சனாதன தர்மத்தை பத்தி பேசுறீங்க? நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வந்தவுடன் பட்டியலின சமுதாயத்திலிருந்து ராம்நாத் கோவிந்த் அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக முன்மொழிந்த பொழுது பட்டியலின சமுதாயத்திற்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா? ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு வாக்களித்தீங்களா? நாங்கள் வாக்களித்தோம். சனாதன தர்மத்தை நம்பக்கூடியவர்கள் காரணம் அனைத்தும் சமம் என்று நினைப்பவர் சுவாமி சகஜானந்த அவர்களை போன்றவர்களும் முக்கியம், அவர்கள் தான் முக்கியம் என்று நினைப்பவன் நான், நம்மாழ்வாரும் முக்கியம் என்று நினைப்பவன் நான். ஆனால் தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் எல்லாம் படித்தவங்க அறிவாளிகள் யாருங்க முட்டாளில், அதனால சும்மா அப்படியே தூக்கிக்கிட்டு 1940 அரைச்சமாவை அதே அரைச்சமாவை 70 கழிச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஓட்டு போட்டது பிராமணருக்கு, ஓட்டு வந்து திரௌபதி முர்மு அவங்களுக்கு போடல, பழங்குடி இனத்துக்கு போடல. அப்போ நீங்கள் என்ன சனாதன தர்மத்தை வேற இருக்க போறீங்களா? அதனால எங்ககிட்ட கத்துக்குங்க, பாரதிய ஜனதா கட்சியில சனாதன தர்மம்னா என்னன்னு கத்துக்கணும். மோடி ஐயாட்ட கத்துக்கணும். எனக்கு தெரியலீங்க நான் நாடாளுமன்றம் எதற்காக கூட்ட இருக்கின்றார்கள். செப்டம்பர் 18 22 வரை முக்கியமானது என்ன வைக்க போறாங்க எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஒரு பக்கம் பாரதம் என்கின்ற பெயர் வருதா தெரியாது, ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதா தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், கமிட்டி போட்டிருக்கோம், அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கின்றோம். இதைத்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1971 வரவேற்றார். ஏன்னா அப்பாவோட புத்தகத்தையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் படிக்கல. நெஞ்சுக்கு நீதி பாகம் 2 பக்கம் 271, 72, 73 நெஞ்சுக்கு நீதியினுடைய 2 பாகத்தை படித்தாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்பதை தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருப்பார். அது கலைஞர் கருணாநிதி இன்னும் ஒருபடி மேலே போயிருப்பார். பாராளுமன்றம், சட்டமன்றம், பஞ்சாயத்து, நகர்ப்புறம் 4 ஒரே நேரத்தில் நடத்துங்கப்பார். அதனால் துண்டு சீட்டை வைத்து படித்து பதில் சொன்னால் எத்தனை நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன்? அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம், அது நிச்சயமாக நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு, அது நடந்தே தீரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வேற எது இல்லையானா? நேத்து பார்த்தேன் திருப்பதியில ஷாருக் கானும் ஷாருக் கானுடைய மகளும் திருப்பதியில தரிசனம் பண்ணாங்க, பாத்தீங்களா டிவியில பார்த்தேன். அதனால் நம்ம ஒரு விதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் எல்லோரும் செல்வதற்கு உரிமை இருக்கு, அதான் சனாதன தர்மத்தினுடைய மகத்துவமே. ஆனா வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது. மாஸ் போக முடியுமா? போக முடியுமா? போயிருக்கீங்களா? ஆனா சனாதன தர்மத்தினுடைய மகத்துவம் என்பது எல்லா மதத்திலிருந்து யார் வந்தாலும் கூட அரவணைக்கக்கூடிய சக்தி இந்த சனாதன தர்மத்திற்கு. இந்து தர்மம் சனாதனம்னா உடனே நம்ம ஆளுக்கு மீனிங் புரியாம ஏதோ பேசுறாங்க. சனாதனம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கான அர்த்தம் என்பது ஆதியும் முதலும் முடிவும் இல்லாத ஒரு தர்மம், நிலைத்து நிற்கக்கூடிய தர்மத்துக்கு அர்த்தம் தான் சனாதன தர்மம். அதனால் எல்லா இடத்துக்கும் எல்லாருமே போகணும். அதில் உதாரணத்துக்கு நான் உள்ளே போயிட்டு இன்றைக்கி இங்கே பூஜை செய்யக்கூடிய நம்முடைய மங்கை அம்மா அவருக்கு பூஜை செய்யக்கூடியவர் 225வது தலைமுறையாக இருக்காங்க. 225 தலைமுறையாக இருக்காங்க இல்லையா? 225வது தலைமுறை பூஜை பண்ணுறோம். நான் போய் அனைவரும் சமம் அப்படின்னு நான் நம்புகிறேன், நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறீங்க. நான் போய் அந்த பூஜை பண்ணணும்னு எதிர்பார்க்கலாமா? பண்ண மாட்டேன். அது அவருடைய கடமை, அவர் செய்யறார். அதே போல அவரை வந்து நான் செய்யக்கூடிய விவசாயத்தை செய்ய நான் சொல்ல போறேன், அது என் கடமை, நான் செய்யறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை அனைவரும் சமம் தான். அவர் வேலையை அவர் செய்யறார். 225 தலைமுறையா இருக்கிறார். முதல் தலைமுறை வந்தது யார்? ஆழ்வாரில் இருக்கக்கூடிய பெரியாழ்வார் முதல் தலைமுறை, அவருடைய மகள் ஆண்டாள். அதுல 225வது தலைமுறையா இருக்கக்கூடிய சாமி இருக்காங்க. அவர் பூஜை பண்ணி நமக்கு தீபார்த்தனை கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இதை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் இதான் சனாதன தர்மத்தை ஒழிப்பதா? இதான் சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதா? எவ்வளவு முட்டாள்தனமான பேச்சு 1940 முட்டாள்தனமாக தமிழகத்தில் பல பேர் பேசிட்டு சுத்திருக்காங்க பாரு. இதனால வந்து ஏற்றத்தாழ்வா? ஓ, அவரு பூஜை பண்றாரு, அவருட்டு இருந்து நான் வந்து குங்குமத்தை வாங்கிட்டு வர்றேன், அதனால அண்ணாமலை தாழ்ந்தவனா? என்னையே முட்டாள்தனமான வாதம் இது. என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு இன்னைக்கு போனாலும் கூட
அரசு பட்டியல்ல யாரு தாழ்த்தப்பட்டவர்னு சொல்றீங்களோ அவங்க தான் என்னுடைய குலதெய்வத்துல பூஜை பண்றாங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து திருநூறு வாங்கிட்டு வரேன். என்னுடைய சொந்த குலதெய்வ கோயில் அருங்கரை அம்மன் கோயில், அது எங்களுடைய சனாதன தர்மம், அதை ஏத்துக்கிறோம். நாம போய் அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? எங்கேயுமே பார்க்கல. சில கோயில்ல பெண்கள் மட்டும்தான் அர்ச்சகரா இருக்கிறாங்க, அங்க போய் ஆண்கள் சண்டை போட முடியுமா? இல்ல இல்ல, நான் தான் வந்து பூஜை பண்ணுவேன், ஆணும் பெண்ணும். இது எதுவுமே புரியாம, எதுவுமே படிக்காம, நான் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதை நான் சொல்றேன். சரி, நான் சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு. 2024-26 தேர்தல சனாதன தர்ம தேர்தலை வச்சுக்கலாமா? வர்றீங்களா? தமிழகத்தில் நீங்கள் மேனிஃபெஸ்டோ கொடுங்க, சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று. நாங்கள் சொல்கிறோம், சனாதன தர்மத்தை காப்பாற்றுவோம் என்று. மக்கள் எப்படி ஓட்டு போகிறாங்கன்னு பார்ப்போமா? அதனால தான் திமுககாரன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் சனாதன தர்மத்தை ஒழிப்பம்பாங்க, 4வது வருஷம் லைட்டாக வேலை தூக்குவாங்க, 5வது வருஷம் அப்பாவும் பையனும் வேலை தூக்கிடுவாங்க, அப்புறம் எலெக்ஷனுக்கு போயிடுவாங்க. எலெக்ஷன் அப்போ சொல்லுவாங்க, எங்களுடைய கட்சியில் 90% இந்துக்கள்ம்பாங்க, திமுக யார், முக ஸ்டாலின். எலெக்ஷன் முடித்தோடனே சனாதன தர்மத்தை ஒழிப்பம்பாங்க. எலெக்ஷன் முடித்து 1வது வருஷம் சனாதன தர்ம எதிர்ப்பு, 2வது வருஷம் சனாதன தர்ம ஒழிப்பு, 3வது வருஷம் சனாதன தர்ம முற்றிலும் ஒழிப்பு, 4வது வருஷம் வேலை தூக்குடா, 5வது வருஷம் பாத யாத்திரை போடா, எல்லாரும் இந்துக்கள்னு சொல்றா ஓட்ட வாங்கடா. அதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு சேலஞ்ச் பண்ற. வாங்க, தேர்தல் வரிக்கையை வைப்போம். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க நாங்கள் தயார். தமிழகத்தில் சனாதன தர்மத்தை ஒழிப்போம், நீங்க வாங்க. சனாதன தர்மத்தை காப்பாற்றுகிறோம், நாங்கள் வர்றோம். எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தைரியம் இல்லை, ஓடிடுவீங்க. எலெக்ஷன் ஜோர வந்தாவே அப்பா பெரிய வேலை தூக்குவார், பையன் அதை விட பெரிய வேலை தூக்குவார். அப்புறம் கணபதியை தூக்கிட்டு வருவார் பையன், உதயநிதி ஸ்டாலின். அப்படியே ட்வீட்டை போடுவார், என்னையா நீ வந்து திராவிடம் பேசிட்டு இன்னைக்கு வந்து நீ வந்து கணபதியை தூக்கிட்டு அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை, அது களிமண், என் பையன் கொடுத்தான், அதனால் வாங்கிட்டேன். ஒரு விஷயத்தை சொல்லி அதை வந்து நிற்கிறக்கே தைரியம் இல்லாத ஆட்கள் இன்னைக்கு சனாதன தர்மத்தை வேற இருக்கிறாங்க. இதை விட முட்டாள்தனமான வாதத்தை இந்தியாவில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதனால் இது நல்லது தான். உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து அந்த ஸ்டாண்டில் இருக்கணும். நேற்று சேகர் பாபு என்ன சொன்னார்? அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணலீன்னா 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அதுக்கு என்ன பதில் சொன்னார்? அதெல்லாம் பண்ண முடியாது, சனாதன தர்மம் வந்து வாழைப்பழத்தினுடைய தோளாமா. சேகர் பாபு என்ன சொன்னது? ஹிந்து மதம் வந்து வாழைப்பழமா, அதனால் வாழைப்பழத்து தோலை நீக்கிட்டு வாழைப்பழத்தை சாப்பிடணுமா, அதான் ஹிந்து மதமா. நான் சேகர் பாபு அண்ணனுடைய அக்காவுக்கு சொல்கிறேன், வீட்டில் சம்சார அக்கா இருப்பாங்கல்ல, இனிமேல் நீங்கள் சேகர் பாபு அண்ணனுக்கு வாழைப்பழம் வாங்கினா கடைக்கு போய் என்ன சொல்லணும்னா, அண்ணே வாழைப்பழம் ஒன்று கொடுங்க, தோலை உரிச்சிட்டு வாழைப்பழத்தை கொடுங்கன்னு சொல்லணும். அந்த வாழைப்பழத்தை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு சேகர் பாபு அண்ணனுக்கு ஊட்டி விடணும். அல்லது இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் சென்னையிலேருந்து வாழைப்பழம் அனுப்பும்போது சென்னையிலேயே தோலை உரிச்சிட்டு வேறு வாழைப்பழத்தை மட்டும் அனுப்பிவிடுங்க. இந்த போன்ற முட்டாள்கள்லாம் அமைச்சர்களாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? சரி, பார்ப்போம்.